வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவாழ்க, குருவே துணை. காந்தம் எவ்வாறு மின்சாரமாகவும் இரசாயனமாகவும் தன்மாற்றம் அடைகிறது என்பதை பற்றி கூறுங்களேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். விண்களிலிருந்து வெளிவருகின்ற இறை துகள்களின் விலக்கும் ஆற்றல் காந்தம் எனப்படுகிறது. இரண்டு விண்களுக்கிடையே காந்த ஆற்றல் அழுத்தமாக தன்மாற்றம் பெறுகின்றது. அழுத்தம் அதிகமானால் ஒலி வரும். ஒலி காற்றிலே விரிந்து பரவும். மேலும் அழுத்தம் அதிகமானால் வெப்பமும் ஒளியும் வரும். ஒளி அழுத்த காற்றில், அதாவது நெருப்பில் வரும், மீண்டும் கலந்துவிடும். ஆனால் ஒலியும் ஒளியும் பருப்பொருளில் இருக்கும் போது அவை சுழன்று சுழன்று வரும். அதனால் திரவப்பொருளில் சுவையாகவும் கெட்டி பொருளில் மணமாகவும் வரும். இவ்வாறு காந்த ஆற்றல் உள்ள இறை துகள்கள் பஞ்ச தன்மாத்திரைகளாக தன்மாற்றம் பெறுகின்றன. காற்றில் ஒலியாகவும் வெப்ப காற்றில் ஒளியாகவும் காந்தம் மாறுகின்ற போது ஒலியும் ஒளியும் மின்சார மாற்றம் எனப்படுகிறது, எலக்ட்ரிக்கல் ரியாக்ஷன். அதுபோல திரவப்பொருளில் சுவையாகவும் கெட்டி பொருளில் மணமாகவும் காந்தம் மாறுகின்ற போது சுவையும் மணமும் இரசாயன மாற்றம் எனப்படுகிறது, கெமிக்கல் ரியாக்ஷன். இந்த காந்த ஆற்றல் மாற்றமே ஐவகை நிகழ்ச்சிகள் ஆகும். எடுத்துக்காட்டாக இரண்டு கைகளை தட்டுகிறோம், சத்தம் வருகிறது. அதாவது அழுத்தம் கூடும் போது ஒலி வருகிறது. மேலும் கைகளை அழுத்தி தேய்க்க கையில் சூடு வருகிறது. அழுத்தம் அதிகமானதால் வெப்பம் வருகிறது. இதை போலவே அழுத்தம் அதிகமானால் சுவையும் மணமும் வருகின்றன. உதாரணத்திற்கு பாலை எடுத்துக்கொள்வோம். பாலுக்கு ஒரு சுவை இருக்கிறது. பாலை சுண்டும் அளவு காய்ச்சும் போது அழுத்தம் அதிகமாகி கெட்டி பொருளாக மாறும்போது அதற்கு மணம் கூடுதலாகிறது. அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மணம் என்னும் ஐந்து தன்மாத்திரைகளாக காந்தம் மாறுகின்ற ஐந்து நிகழ்ச்சிகள் பிரபஞ்சம் முழுவதும் நடந்து கொண்டே இருக்கின்றன. அவற்றை உணர்ந்து கொள்ள உயிரினங்கள் தோன்றின. உயிரினங்களில் மனம் என்னும் ஆறாவது காந்த தன்மாற்றம் அடைந்தது. ஐம்புலன்கள் மூலம் ஐந்து தன்மாத்திரைகளை மனத்தால் உணர்கிறோம். பின்வரும் பதிவில் சற்று விரிவாக பார்க்கலாம். வாழ்க வளமுடன். நாளைய பதிவில் பஞ்ச தன்மாத்திரை உருவாகும் விதத்தை பற்றி பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.